ஆமாக்கா, என்ன பார்த்து அப்படி கேட்டா இருக்கா? வாட் ப்ரோ, இன்னவா கேட்டாரு? இதைத்தான்க்கா நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்து யாருக்காவது வளையல் போட்டு விட்டுருக்கான்னு கேட்டாருக்கா. என்ன பார்த்து இப்படி கேக்கலாமாக்கா? அவரு ஓவரா ஆக்ட் பண்ணாத, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் ஏங்க அப்படி கேட்டாரு? ஏன் கிட்ட கேட்டா? தைரியம் இருந்தா அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே. போ. என்னமா ஆக்ட் பண்றான்? என்னமாஞ்சி? நான் சொன்னல சந்திரா, ப்ரோயின்லா ஒரு பொண்ண லவ் பண்றாருன்னு. மாஞ்சி, நவ் ஐம் 100% ஷூர். ஃபிளாஷ் நியூஸ், ஹி இஸ் இன் லவ். எப்படி மாஞ்சி சொல்ற? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, அது போதும். ஒரு டசன் வளையல ஒரு பொண்ணு கையில போட்டு விடணும். ஆனா ஒரு வளையல் கூட உடைய கூடாது. அது எப்படி போடுவ? அது எப்படி போடுவ? இது கூட தெரியாதா? மண்டு. இப்போ இது வளையல், நீ பொண்ணு, உன் கைய புடிச்சு சந்திரா விடு. சந்திரா இருமான்சி. ஏய், இப்ப என்ன பண்ண? கண்ணடிக்கிற? ஏன் கண்ணடிக்கிற? இல்லமாஞ்சி, அவளை பார்த்து கண்ணடிச்சா அவ வெக்கப்படுவா. அப்படி வெக்கப்படும் போது வளையல் தானா கைக்குள்ள போயிடும். சிம்பிள். இதெல்லாம் எங்க தெரிஞ்சுகிட்ட நீ? இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கே தானா வரும் மாஞ்சி. ஒருவேளை அப்பயும் அந்த வளையல் போகலன்னா? இது ஒரு நல்ல கேள்வி மாஞ்சி. அப்படி அந்த வளையல் போலன்னு வெச்சுக்கோயே, கொஞ்சம் க்ளோஸா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து அப்படியே ஒரு கிஸ். ஒத்துக்கற, நீ பெரிய ஆள் தான், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ. இல்ல மாஞ்சி, அத நான் செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பா போணுமா? போ சந்திரா. சொல்லு சூர்யா. என்ன சொல்லு சூர்யா? ஆளு வளர்ந்திருக்கே தவிர உனக்கு அறிவு வளர்ந்திருக்கா? கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஒரு வளையல எப்படி போடுறதுன்னு சொல்ல தெரியல. நீ எல்லாம் செக்யூரிட்டி ஹெட்ன்னு ஆபீஸ் ஃபுல்லா சொல்லிட்டு திரியற. வளையல் போடுறதுக்கும் செக்யூரிட்டி ஹெட்டுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தமா? ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்கு பங்கஜ். ஒரு பொண்ணுக்கே வளையல் போட தெரியாத நீ, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் எப்படி சேஃப்டியா பாத்துப்ப? சூர்யா, உன் தலையில ஏதாவது அடிபட்டுச்சா? வாய மூடிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னை விட ரொம்ப சின்ன பையன் சந்திரா, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பொண்ணுக்கு எப்படி வளையல் போட்டு விடணும்னு. ஆனா அது உனக்கு தெரியல. அட பாவி, சந்திரா கிட்ட கேட்டிய நீ? சந்திரா கிட்டயும் கேப்பேன், அவனுக்கு ஒரு தம்பி இருந்தா அவன்கிட்டயும் கேப்பேன். முதல்ல ஒரு 10 டசன் வளையல் வாங்கி ஒரு 10 பொண்ணுங்களுக்கு போட்டு விட்டு பழகிக்கோ. இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து நின்னு வளையல் போட தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? இல்ல மாஞ்சி, அவளை பார்த்து கண்ணடிச்சா அவ வெக்கப்படுவா. அப்படி வெக்கப்படும் போது வளையல் தானா கைக்குள்ள போயிடும். சிம்பிள். டேய் லூசாடா நீ, இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? நீ என்னடா கேம் விளையாடிட்டு இருக்க? கேம் விளையாடுறத நிறுத்தினா எல்லாம் சரியாயிடுமா? நீதான் லூசு, போனை கொடு. டேய் உன்ன முதல்ல உங்க அப்பா அந்த போனை எந்த கடையில போய் கொடுத்திருக்காருன்னு நீ போய் கண்டுபிடி. அந்த கடையில அந்த வீடியோவை எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிட்டா அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னு அதை பத்தி யோசிக்கலாம்.
பக்கத்துல இருக்கிற கடையில தான் கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் அங்க குடுக்கல. அவர் அந்த போன எந்த கடையில குடுத்திருக்காருன்னு எனக்கு தெரியல ரம்யா. ஆனா உனக்கு கேம் மட்டும் கேக்குதா? ஐயோ ரம்யா, அந்த போனு தண்ணியில விழுந்துடுச்சு, அதுவும் சோப்பு தண்ணியில. அத சரி செஞ்சு திரும்ப ஆன் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா நீ தானே சொன்ன ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகாதுன்னு. டெலீட் ஆகாதுன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் ரம்யா, ஆனா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா கொஞ்சம் அலையட்டும் தான் அப்படி சொன்னேன். அதுல என்ன வீடியோ இருந்துச்சோ என்னமோடா, ஒருவேளை அது டெலீட் ஆகலன்னா? நீ இப்படி ரொம்ப யோசிக்கிறதுக்கு நேரா போய் சுப்பங்கள்ட்ட போயிட்டு அவங்க லவ் பத்தி நாம சொல்லிரலாம்னு சொன்னேன். யார் கேக்குறீங்க என் பேச்ச? டேய், அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லடா. அவங்க ரெண்டு பேரும் லவ் சொல்றதுக்கு ஒரு வருஷம் ஆயி போச்சு, இப்ப அவங்க வீட்டுல சொல்றதுக்கு இன்னொரு வருஷமா? போ ரம்யா. அதெல்லாம் கரெக்டா, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? எப்போ அனு அவ வீட்டுல சொல்லணும்னு நினைக்கிறாளோ அப்ப சொல்லிக்கட்டும், அதுதான் கரெக்டா இருக்கும். நாம போய் சொன்னா ரொம்ப தப்பாயிடும். இப்ப நம்மளால என்ன முடியுமோ அத மட்டும் நாம செய்வோம். இந்தா ஹலோ சார். என்ன அனு, போன் எடுக்க எவ்வளவு நேரமா? அதுதான் அடிச்ச உடனே எடுத்துட்டேனே சார். அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாமா? நீங்க போன் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா மட்டும் எத்தனை கேள்வி கேக்குற? இப்ப நான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணவே இல்லையே. சரி, இப்ப எதுக்கு போன்? அதுவும் இவ்ளோ அவசரமா? நம்ம வில்லன் நம்பியார் எப்படி இருக்காரு சார்? உன் முகம் எவ்வளவு கோவத்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதானோ. எங்க அப்பாவை நம்பியார்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு சந்தோஷம்? மாமனாரை கிண்டல் பண்ணா ஒரு சந்தோஷம் வராதா? ஏன் வராது, நல்லா வரும். சரி, வேற என்ன? போன் பண்ணது நீங்க தான், ஏன் கிட்ட வேற என்னன்னு கேட்டா? நான் உன்கிட்ட பண்ண சவாலஞ்ச மறந்துட்டேன்னு நினைக்காத. அது உங்களால நிச்சயமா முடியாது. நீ நாளைக்கு பார்க்க தானே போற? நாளைக்கு வந்துட்டு சோப்பு போட்டுக்கோ, எண்ணெய் போட்டுக்கோ, அப்பதான் வளையல் ஈஸியா போகும்னு கதெல்லாம் விடக்கூடாது. அக்ரீட், வெயிட் அண்ட் வாட்ச். பிளான் எல்லாம் பலமா இருக்கு போல. சரி, உங்க அப்பாவுக்கு கால் வலி இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல சார், சீக்கிரம் குணமாகட்டும். ஐ மீன் ஒரு வாரம், பத்து நாள், ஒரு மாசத்துல குணமாகட்டும். ஐயோ சார், ரெண்டு நாள்ல குணமாயிடும். ஐயோ, ரெண்டு நாள்ல குணமாயிடுமா? என்னாச்சு சார்? ஒண்ணுல்ல, உங்க அப்பாவை பார்க்க வர சாக்குல உன்னை டெய்லி உங்க வீட்டுல மீட் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ எங்க அப்பாக்கு கால் அடிபட்டது உங்களுக்கு சந்தோஷம் தானா? வருத்தம் இல்லைன்னு இல்ல, கூடவே சின்ன சந்தோஷமும் இருக்கு. யார நம்பினாலும் இந்த ஆம்பளைங்களை மட்டும் நம்பவே கூடாது சார். அப்ப நம்ம நம்பிக்கை? அந்த நம்பிக்கை வேற, இந்த நம்ப கூடாது வேற. சரி, அப்புறம் என்ன பண்றாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும்? யாரு, சம்பத்தும் ரம்யாவுமா? ஆமாமா, அந்த ரெண்டு குரங்குங்க தான். எப்ப பாரு பாடி கார்ட்ஸ் மாதிரி உன் பின்னாலேயே சுத்துதுங்க. அவங்கள குரங்குன்னு சொல்லாதீங்க சார், பாவம் அவங்க. பாவங்கிறது உண்மைதான், பாவப்பட்ட குரங்குங்க. ஒரு வகையில நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சார். அந்த ரெண்டு குரங்குகளும் அஞ்சு நிமிஷம் கூட உங்ககிட்ட தனியா பேச விட மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் என் கூடவே சுத்திக்கிட்டு. என்னானு சத்தத்தையே காணும்? ஒண்ணும் இல்ல சார், நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே அனு, குட் நைட். காதலிக்கிற வரைக்கும் நாங்கெல்லாம் உனக்கு வேணும். லவ் சக்சஸ் ஆனதும் நாங்கெல்லாம் உனக்கு குரங்காயிட்டோமா? அத விட அனு, ஆனா ரம்யாக்கு வால் இருக்குன்னு சொன்ன பாரு. சாரி, சும்மா விளையாடுதான் சொன்னேன். ஆனா சார் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா? வேண்டாண்டி, வேண்டாம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்கிட்ட எல்லாத்தையும் புலம்புவ, அத நான் கேட்டு ஐடியா வர கொடுப்பேன்.
ஆனா சூர்யா சார்க்கு போன் பண்ணி கரெக்டா அந்த ரெண்டு குரங்கு வந்துருச்சு சார்னு சொல்லுவ. இனி நீயே பேசிக்கோ, போ வாட சம்பத். என்ன சொல்றீங்க எங்க அப்பாவுக்கு கால் சரியாக கூடாதுன்னு சொல்றீங்களா? சரியாகணும், ஆனா ஆக கூடாது. இப்போ அப்பா பார்க்க தான வந்தீங்க, அவர் இல்லல, அப்ப கிளம்புங்க. அவர் இருந்திருந்தா பார்த்துட்டு உடனே கிளம்பிருப்பேன். இப்போ அவர் வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போறேன். அவர சார், நீங்க சொன்ன பிசியோதெரபிய பார்க்க தான் போயிருக்காங்க. சீக்கிரம் போனாதான் சீக்கிரமா வர முடியும்னு அப்பவே கிளம்பி போயிட்டாங்க. ஓஹோ, வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10-11 மணி ஆகும். வாவ், நீங்க ரொம்ப ஓவரா தான் சார் போறீங்க. இப்படி தினமும் வந்து பாத்துட்டு போற அளவுக்கு எங்க அப்பாக்கு ஒண்ணும் ஆகல. கரெக்ட். டேய் சந்திரா. சார், சந்திரா சார் எங்க அப்பாவ இன்னும் நல்லா இடிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நான் க்ரூல் கிடையாது. இன்னும் ஒரு 10 நாள் லேசா வலி கூட இருக்கிற மாதிரி. போதும் சார், முதல்ல நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அப்பா வந்ததும் நானே ஆபீஸ்க்கு வந்துருவேன். ஆபீஸ் எங்க போக போதானோ? அது நம்ம ஆபீஸ். ஆனா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா? சான்ஸா? ஆமா, இப்படி உன் கூட தனியா பேசுற சான்ஸ் கிடைக்குமான்னு சொன்னேன். கையை கொஞ்சம் ஃப்ரீயா விட. எப்படி சார் இப்படி பயம் இல்லாம இருக்கீங்க? எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இதுல என்ன பயம்? உங்க அப்பாவுக்கு கால் உடைஞ்சிருக்கு. நான் உங்க அப்பாவை பார்க்க வந்தேன். ஆனா அப்பாவே இங்க இல்லையே. அது நான் வந்ததுக்கு அப்புறம் தான தெரியும். அப்போ கிளம்ப வேண்டியதானே? ஆனா நீ இருக்கியே. நம்பியார பார்க்க வந்தது ஒரு சாக்கு தான், ஆனா நிஜமாவே பார்க்க வந்தது உன்னைதான். நானே போட்டுக்கிறேன், நீங்க போட வேண்டாம். சேலஞ்சில நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன்.
ஐ லவ் யூ. இன்னொரு நாலஞ்சு கை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு கைக்கே நான் செத்து பொழைச்சிட்டேன், இன்னும் நாலஞ்சு கையா? ஆமா, இந்த ட்ரிக் எல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் ஜீன்லயே இருக்கு. சீக்கிரமே எங்க வீட்டுக்கு வா. நானும் காத்துட்டு இருக்கேன் சார். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இந்த வாழ்க்கை முழுக்க வாழணும்.